மாடிக்கு எதுக்கு போற? ஆ மாடிக்கு எதுக்கு போற சொல்ல மாட்டா? கடலை பறிக்க போறியா? சரி போமா. இதுதான் எங்களோட கடலை செடி, நல்லா அழகா பச்சை 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 பச்சைன்னு வந்திருக்கு. இதில் வந்து பூ விட்டுருச்சு. பூ விட்டு பூவெல்லாம் உருந்து போயிட்டு ரெண்டு மூணு வாட்டி வந்து இதில் பூ பூத்தாச்சு. இதுக்கு முன்னாடி இதில் ஒன்று வச்சுருந்தோம், அதை வந்து நாங்கள் பிடுங்கிட்டோம். அதில் பார்க்கும்போது உள்ள ஒன்றுமே இல்லை. ஸோ இதை பிடுங்கி பார்க்கலாம். என்னது இங்கே வா, நீ இங்கே வா, நம்ம கடலை எடுப்போம். ஓடி ஓடி வா வா. ஏதாச்சும் இல்லைன்னா கொஞ்சம் ஓகே அவ்வளோ மாயிரும் எனக்கு. நிறையலாம் இல்லை, கொஞ்சமாக இருக்கு. ஸோ ரெண்டனும் சேர்த்து பிடுங்கிருக்கோம். ஓ மை காட், சூப்பராக இருக்கு. அப்படின்னு இல்லை வச்சிருக்க செடியா? செடிக்கு அதில் அழிவு என்ன இருக்கு? இதில் இதில் இருந்து கடலையெல்லாம் எடுத்தாச்சு. வேற இல்லை கடலை, வேற தோடு தோடு வேறு இல்லை, அவ்வளோதான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இது நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு பெரிய வீடியோலாம் கிடையாது. நவிக்குட்டியோட சந்தோஷத்துக்காக நாங்கள் நட்டு வச்ச நிலக்கடலை, அது பார்த்திங்கன்னா இவ்வளோ விளைச்சல் கொடுத்து எங்களுக்கு இவ்வளோ கடலை தரும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இது வந்து அவரோட உழைப்புக்கு கிடைச்ச ஒரு வெற்றி. ஸோ நீங்களும் உங்களோட குழந்தைங்களை வச்சு நிறைய செடி வந்து நட்டு வைங்க, அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஹாப்பி ஆகிடுவாங்க. நவி வந்து ரொம்ப குஷி ஆகிட்டான், ஐயோ கடலை கடலை அப்படின்னு ரொம்ப குஷி ஆகிட்டாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டிலே இருந்து ஹார்வெஸ்ட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப ஹெல்த்தி இல்லையா? ஸோ நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.